வணக்கம். வணக்கம். இது தேசிய செய்தி ஒளிபரப்பின் பிரதான செய்தி அறிக்கை. நான் மஷூர் அன்சஹான். நான் ராதிகா வின்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு வெளிநாட்டு சதி திட்டங்களை தீர்மானமிக்கதாக தோற்கடிப்பதற்கு முழுமையான மக்கள் ஆணை அத்தியாவசியம் என்று பிரதமர் தெரிவிப்பு. 3 மாத காலப்பகுதிக்கு மேலாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவிப்பு. COVID-19 நோய் நிலையிலிருந்து குணமடைந்த 80.61% வீதமானோர் தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவிப்பு. பெரும் எண்ணிக்கையான பாலைவன வெட்டுக்கடிகள் இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் குருகோன் பிரதேசத்தில் ஆக்கிரமிப்பு. இனி விரிவான செய்திகள். எம்சிசி ஒப்பந்தம் தொடர்பாக ஆராய்ந்து அதன் இறுதி அறிக்கையை மக்கள் மயப்படுத்துவதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையை 3 வெப்தளங்களின் ஊடாக பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. www.president.gov.lk, www.president office.lk, www.pmdnews.lk ஆகிய வெப்தளங்கள் அவையாகும். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி எம்சிசி தொடர்பாக ஆராயும் 4 பேர் கொண்ட குழு ஒன்று ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டது. அதன் தலைவராக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் குணர்வன் நியமிக்கப்பட்டுள்ளார். போக்குவரத்து அமைச்சின் முன்னாள் செயலாளர் பேராசிரியர் டி எஸ் ஜெயவீர, ஜனாதிபதி சட்டத்தரணி நிஹால் ஜெயவர்தன, வாஸ்து நிபுணர் நாலக்க ஜெயவீர உள்ளிட்ட பலரும் அதில் உள்ளடங்குகின்றனர். குழுவின் இறுதி அறிக்கை கடந்த 25ஆம் தேதி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. உள்நாட்டு வெளிநாட்டு சதித்திட்டங்களை தீர்மானமிக்கதாக தோற்கடிப்பதற்கு முழுமையான மக்கள் ஆணை அத்தியாவசியம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அற்ப காரணங்களுக்காக வாக்குகளை வீணாக்குவதை தவித்து ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற, பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்கின்ற, மக்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற அணியினரின் கருத்தை பலப்படுத்த வலிமிக்க மக்கள் ஆணை ஒன்று அவசியம் என்று குறிப்பிட்டார். பிரதமர் இங்கு கருத்து வெளியிடுகையில், 2015ஆம் ஆண்டு கடந்த நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடன் எதிரணி படை ஒன்று நாட்டை ஆக்கிரமித்த ஒரு சூழ்நிலை உருவானது. நாட்டு பற்றுடைய அனைவரையும் அவர்கள் வெவ்வேறு வழிகளில் தாக்கினார்கள். நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க பாடுபடும் பிக்குமார்களை அடிமைப்படுத்த முனைந்தார்கள். பிரதான பிக்குமார்களை சிறையில் அடைத்தார்கள். முப்படைகளைச் சேர்ந்த பலரை சிறையில் அடைத்து அநியாயமான முறையில் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தார்கள். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நல்லாட்சி அரசாங்கம் வெற்றி பெற்றிருப்பின் இவ்வேளையில் இலங்கையை நாசம் செய்து முடித்திருப்பார்கள். இந்த உள்நாட்டு வெளிநாட்டு சதிகளை முறியடிக்க எமக்கு வலுவான மக்கள் ஆணை அவசியமாகின்றது. COVID-19 கட்டுப்படுத்திய நாடுகள் வரிசையில் நாம் முன்னணியில் உள்ளோம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். இந்த தருணத்தில் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருந்திருந்தால் அவர்களால் இந்த அளவு இதனை கட்டுப்படுத்தியிருக்க முடியுமா? கருணா அவ்வாறு கூறினார் என்பதற்காக உங்களது பெறுமதியான வாக்குகளை நல்லாட்சி பிரதிநிதிகளுக்கு அளியுங்கள் என்று கூச்சலிடுவோரின் பின்புலத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவர்கள் பயங்கரவாதிகளின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் 1989ஆம் ஆண்டு அவர்களுக்கு லொரிக்கணக்கில் ஆயுதம் மற்றும் பண மூடைகளை எல்டிடிஇக்கு வழங்கினார்கள். 2002ஆம் ஆண்டு இடம்பெற்ற யுத்தநிறுத்தத்தின் போது வடக்கு கிழக்கு பிரதேசங்களை அவர்கள் பிரபானுக்கு எழுத்து கொடுத்தார்கள். கர்ணக்கொலை செய்வதை விட்டுவிட்டாலும் நல்லாட்சி பிரதிநிதிகள் நாட்டை கூறு போடுவதை இன்னும் விட்டுவிடவில்லை. அற்ப காரணங்களுக்காக நீங்கள் உங்கள் வாக்குகளை அவர்களுக்கு வழங்கினால் எமது நாடு, சமயம், கலாச்சாரம் அனைத்தும் நிர்மூலமாகிவிடும். எனவே பயங்கரவாதத்தை ஒழித்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோர் யார்? தேர்தலை உரிய நேரத்தில் நடத்தி ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோர் யார்? எதிர்கால சந்ததியினர் நிமதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி தரக்கூடியவர் யார்? இந்த அனைத்து கேள்விகளுக்குமான விடையை என்னை விட நாட்டு மக்கள் நன்றாக அறிந்து வைத்துள்ளனர் என்று தெரிவித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று காலை முகத்துவாரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு ஆலயத்தில் இடம்பெற்ற சமய நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். ஸ்ரீ விஷ்ணு ஆலயத்தில் இடம்பெற்ற சமய நிகழ்வுகளை அடுத்து சௌமிய வாசுதேவன் மாதவன் குருக்களால் பிரதமருக்காக விசேட ஆசீர்வாத பூஜையும் நடத்தப்பட்டது. முகத்துவாரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு ஆலயத்தின் பொறுப்பாளர் கலாநிதி டி வெங்கடேஸ்வரன் உட்பட பலரும் இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். Thank you.
கோவிட்-19 நோய் நிலையிலிருந்து குணமடைந்த 80.61% வீதமானோர் தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். நோயிலிருந்து பூரண குணமடைந்த 1661 பேர் இதுவரை வீடு திரும்பியுள்ளனர். கோவிட்-19 நோயினால் பாதிக்கப்பட்ட மேலும் 19 பேர் நேற்று இனம் காணப்பட்டனர். இவர்கள் அனைவரும் பங்களாதேஷிலிருந்து இலங்கை வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் நோய் நிலை காரணமாக வைத்தியசாலைகளில் 383 பேர் மாத்திரமே சிகிச்சை பெறுகின்றனர். இது 18.83% வீதமாகும். கோவிட்-19 நோய்க்கு இலக்கான 910 கடற்படையினருள் 223 கடற்படையினர் முழுமையாக குணமடைந்துள்ளனர். துபாய் மற்றும் கட்டர் ஆகிய நாடுகளிலிருந்து மேலும் சிலர் இன்று இலங்கைக்கு வருகின்றனர். துபாயிலிருந்து 51 பேரும் கட்டாரிலிருந்து 4 பேரும் இலங்கை வந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் விமான நிலையத்தில் வைத்தே PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதேவேளை பொது இடங்களிலும் வீதிகளிலும் பயணிக்கும் போது முகக்கவசம் அணியாதவர்கள் குறித்து காலி போலீசார் இன்று விசேட தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இனி பொது தேர்தல் தொடர்பான செய்திகள். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாடொன்றில் EPDP கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா கருத்து வெளியிட்டார். அழுகும் பிள்ளையை அவளே பெற வேண்டும் என்பது போல நாங்கள்தான் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அப்ப இந்த தேசிய நல்லிணக்கம் அல்லது இணக்க அரசியல் என்பது சரணாகதி அரசியல் அல்ல, அல்ல அடிமைத்தனமான அரசியல் அல்ல. நாங்கள் நாங்களாக இருந்து கொண்டு எங்களுடைய அரசியல் தளத்தில் இருந்து கொண்டுதான் நாங்கள் இந்த பிரச்சனையை கையாள வேண்டும். அதுக்கு இந்த தேசிய நல்லிணக்கம், இணக்க அரசியல் இதுகளெல்லாம் அவசியம். அப்ப தேசிய நல்லிணக்கம் இணக்க அரசியல் என்பது சரணாகதி ஆகிறதோ அல்லது அடிமைத்தனமானதோ அல்ல. நாங்கள் நாங்களாயிருந்து கொண்டு முன்னோக்கி போக வேண்டும். தேசிய காங்கிரசுக்கு வாக்களிப்பதன் மூலம் மக்கள் பல நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அக்கட்சியின் சார்பில் திகாமடுல மாவட்டத்தில் போட்டியிடும் ALM சலீம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். இப்படி பார்க்கின்ற போது நாங்கள் தேசிய காங்கிரஸ் என்ற கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் எமது எதிர்கால அபிவிருத்தி மட்டுமல்ல அரசியல் உரிமைகள் ஏனைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக எங்களுக்கு ஒரு அமைச்சரோட வரப்போகின்றார். ஆகவே நாங்கள் அதிலிருந்து விடுபடாமல் அதனை மிகவும் சிந்தித்து செயற்பட்டு மற்றவர்களை, அதாவது மாற்று கருத்துள்ளவர்களை நாங்கள் இந்த இயக்கத்திலே இணைத்து எதிர்காலத்திலே சிறந்த ஒரு அதாவது இந்த பிரதேசத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். புதிய அரசியலமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாடுகளின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் சாஸ்திரர் ஏற்பட வேண்டும் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சி ஆட்சியும் கைப்பற்றினாலும் அந்த கல்வம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் முயற்சிக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் தேர்தலில் எங்கள் நமது மக்களை, தமிழ் மக்களை, தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரிக்கும்படியாக நாங்கள் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் போட்டியிடுவது வடக்கிலும் கிழக்கிலும் 5 மாவட்டங்களில். போன முறை நமக்கு 16 ஆட்சிகள் கிடைத்தது. இம்முறை நாங்கள் 20 ஆட்சிகளை குறைந்தளவில் பெற நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். பாராளுமன்றத்தில் ஒரு பரம்பாய்ந்த அணியாக நாங்கள் இருப்போம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னெடுத்த செயற்பாடுகள் காரணமாக கொரோனா வைரஸ் இலங்கையில் கட்டுப்படுத்தப்பட்டது என கண்டி மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி வேட்பாளர் ALM ஃபாரிஸ் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். கொரோனா பிரச்சனை, இந்த கொரோனா பிரச்சனையில் மேதக ஜனாதிபதி அவர்கள் எடுத்த அதிரடி நடவடிக்கைகளால் இன்றைக்கு எங்களை நாடு காப்பாற்றப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய வல்லரசுகளை கூட அவர் செய்யலாத ஒரு வேலையை இன்றைக்கி எங்களோட ஜனாதிபதி செஞ்சுருக்கார், எங்களோட நாட்டை காப்பாற்றி தந்திருக்கார். 2009 எப்படி இந்த யுத்தத்தை அந்த சொன்னபடி முடித்து
எங்களோட மக்களை முக்கியமாக முஸ்லீம் மக்களை எவ்வளோ பாதுகாத்தாங்களோ, இன்றைக்கி அவருடைய சகோதரர் மீதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த கொரோனாவை எந்தளவு அழகான முறையில் கட்டுப்படுத்தி எங்களோட சமுதாயத்தை காப்பாற்றி இன்றைக்கி எல்லாரையும் ஒரு பெருமைப்பட வச்ச ஒரு ஜனாதிபதியாக திகழ்கிறார். அதே மாதிரி வெளிநாடுகள் இவர்கிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு இந்த பிரசிடென்ட்கிட்ட நீங்கள் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு அந்த ஆலோசனை கேட்குற அளவுக்கு ஒரு முறையில் இந்த எங்களோட கொரோனாவை இந்த தடை செஞ்சு கொரோனாவை நிவர்த்தி செஞ்சு எங்களோட நாட்டை காப்பாற்றின அந்த ஜனாதிபதியிடம் நாங்கள் கையை நாங்கள் பலப்படுத்தணும். அது முஸ்லீம்களின் ஒரு தலையாய கடமை. கோவிட்-19 பரவல் காரணமாக 3 மாதங்களாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. கோவிட்-19 பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி தொடக்கம் அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட்டன. பாடசாலை ஆரம்பித்த பின்னர் முதலாம் வாரம் கிருமி தொற்று நீக்கல் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்விசார் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் மாத்திரம் அந்த காலப்பகுதியில் பாடசாலைக்கு சமூகமளிக்க வேண்டும். 2வது கட்டமாக அடுத்த மாதம் 6ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும். குறித்த தினத்தில் தரம் 5, தரம் 11, தரம் 13 ஆகிய வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் பாடசாலைக்கு சமூகமளிக்க வேண்டும். 3வது கட்டமாக தரம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சமூகமளித்தல் வேண்டும். 4வது கட்டமாக இது வரும் மாதம் 27ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும். தரம் 3, தரம் 4, தரம் 6, தரம் 7, தரம் 8, தரம் 9 மாணவர்கள் சமூகமளிக்க வேண்டும். தரம் 1, தரம் 2 சேர்ந்த மாணவர்களுக்கான பாடசாலை ஆரம்பிக்கும் தினம் பற்றி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 3 மாத காலப்பகுதிக்கு மேலாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. எனினும் மாணவர்கள் நாளை பாடசாலைக்கு வருகை தர வேண்டியதில்லை என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் யாவும் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படுகின்றன. இதனை முன்னிட்டு பாடசாலை வளாகம் வகுப்பறைகளை கிருமி தொற்று நீக்கி துப்புரவு செய்யும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இதன்போது ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாளை 10, 11, 12 மற்றும் 13ஆம் வகுப்புகளுக்கு கற்பித்தல் நடவடிக்கைகள் சுகாதார முறைப்படி இடம்பெற உள்ளதாக அசிராஜ் மகாவித்யாலய அதிபர் MS முகமது அஸ்லம் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் நாளை திறக்கப்படுகின்றன. பாடசாலைகளின் சுற்றுப்புற சூழலை சுத்தப்படுத்துதல் எனும் வேலை திட்டத்திற்கு அமைய தற்போது பாடசாலைகளை சுத்தம் செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கல்முனை கல்வி வலயத்துக்குட்பட்ட பெரிய நீலாவணி புலவர்மணி ஷெரிஃபுதீன் மகாவித்யாலயத்தின் சுற்றுப்புற சூழல் மற்றும் வகுப்பறைகளை சுத்தம் செய்யும் நிகழ்வு பாடசாலை அதிபர் MMM நியாஸ் தலைமையில் நடைபெற்றது. 3 மாத காலப்பகுதிக்கு மேலாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கிருமி தொற்று நீக்க நடவடிக்கை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்டது. மட்டுக்களப்பு ஏறாவூர்பற்று பிரதேசத்தில் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டவர்களது எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து போலீஸ் மற்றும் சமூக நல அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் டெங்கு ஒழிப்பு பாரிய வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் பிரதேசத்தில் கடந்த வருடம் 53 நோயாளர்கள் இனம் காணப்பட்டனர். ஆனால் இவ்வாண்டின் முதல் 5 மாத கால பகுதியில் 97 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து ஏறாவூர், மிச்நகர் மற்றும் மீராக்கேணி ஆகிய பிரதேசங்களில் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 850 வீடுகள் பரிசோதிக்கப்பட்டன. இவற்றில் 14 வீடுகளில் நுழம்பு பெருகக்கூடிய இடங்கள் காணப்பட்டன. வீட்டு உரிமையாளர்கள் 10 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் பாவிக்கப்படாத 3 கிணறுகள் மூடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்தின் 1வது அப்போஸ்தலிக்க ஆயரின் உருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயரில வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் 1வது அப்போஸ்தலிக்க விகாராயர் ஒரோசியா பெட்ரகினி அவர்களின் உருவச்சிலை மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி ஜஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம் ஆண்டகையினால் திறந்து வைக்கப்பட்டது. ஆயர் பெட்ரகினி ஒரட்டோரியின் சபையைச் சார்ந்த இத்தாலி நாட்டவர். இவர் 1846ஆம் ஆண்டு கொழும்பு புனித லூசியா பேராலயத்தில் ஆயராக அருட்பொழிவு பெற்று 1849ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க ஆயராக நியமிக்கப்பட்டு பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இவரின் உருவச்சிலை திருமறை கலாமன்றத்தில் சிற்பக்கலையை பயின்ற ஆசிரியர்களான கபீஷன், கிருபா ஆகியோரினால் பேராசிரியர் சரத் சந்திரஜீவாவின் வழிகாட்டலில் யாழ்ப்பாண திருமறை கலாமன்ற இயக்குநர் அருட்கராநிதி மரியசவீர் அடிகளின் ஆலோசனையோடு அமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மறைமாவட்ட குருமுதல்வர் மற்றும் மறைமாவட்ட குருக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அம்பாறை மாவட்டத்தில் வயல்நிலங்களில் 4 அடிக்கு மேல் நீர் இருப்பதனால் அறுவடை செய்ய முடியாமல் நெற்பயிர்கள் அழுகிவிடும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் சிறுபோக நெல் அறுவடை மேற்கொள்வதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கல்முனை மற்றும் நெற்பட்டிமுனை பகுதிகளில் உள்ள சுமார் 13 கண்டங்களிலும் நீர் வழிந்தோட முடியாத நிலையில் வயல் நிலங்களில் நீர் தேங்கி காணப்படுகிறது. கல்முனை கண்டம், நெற்பட்டிமுனை, கீழ்மேல் கண்டம், ஏத்தாளை நீண்ட கரை, பண்டித்தீவு, சிவகப்பற்று மற்றும் மந்தூர் எல்லை போன்ற கண்டங்களில் உள்ள வயல் காணிகளிலேயே இவ்வாறு நீர் தேங்கி நிற்பதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அந்த கலப்பை வெட்டி விட வேண்டும். இதற்காக இன்னொரு முறையும் உள்ளது. இந்த வயல் பாதிக்கப்படாத வண்ணம் இந்த எப்பொழுது இந்த வயலில் தண்ணீர் மட்டம் கூடுகிறதோ அந்த தண்ணீரை குறைப்பதற்காக நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வாட்டர் பம்ப் வச்சிருக்காங்க. 3 பம்ப் இருக்கு அதுல. ஆனா அந்த 3 பம்பையும் ஸ்டார்ட் பண்ண ஒரு நாள் இந்த தண்ணி ஃபுல்லா வற்றிடும். இதை நாங்க இந்த இடையெல்லாம் ஓடி ஜிஐட்டு ஓடி அங்கு ஓடி இங்கு ஓடி எல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு ஒரு நிலைமையும் வந்து சேருதில்லை. இதை வந்து எங்களுக்கு எப்படியாவது ஒரு வழியொண்டை காட்டித்தாங்க. வந்து ஒரு தண்ணியை வட்டி எங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை காப்பாற்றி தரத்துக்கு ஒரு வழி எடுத்தாங்க. கொழும்பு மாவட்டத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையாகிய இளைஞர் சமூகத்தை போதையிலிருந்து மீட்கும் நோக்கோடு இளைஞர்களின் மறுமலர்ச்சி எனும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வேலைத்திட்டம் ஹுனுபிட்டிய கங்காராம விகாரையில் ஆரம்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் ஆலோசனைப்படி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களால் மேற்கொள்ளப்படும் வன்முறைகளை தடுப்பது மற்றொரு நோக்கமாகும். கங்காராம விகாரையின் விகாராதிபதி சங்கிக்குரிய கிரிந்தே அசுஜி தேரரின் வழிகாட்டலில் செயற்திட்டம் இடம்பெறுகின்றது. இன்று இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வில் மேல்மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. பவுனியா மாவட்டத்தில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களையும் பரிசோதனை செய்த நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. தரக்கட்டுப்பாட்டு சேவை திணைக்களம் இதனை மேற்கொண்டது. நுகர்வோருக்கு வழங்கப்படும் எரிபொருள் தரத்தில் உள்ளதா என்பது குறித்து சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. பெருந்தொட்டங்களை அண்டிய பகுதிகளில் தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் குழவி கொட்டும் தாக்குதலிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆடையொன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை நுரலியா மாவட்ட அரசு ஊழியர்கள் ஒன்றிணைந்த சங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. புலனறுவை பராக்கிரம சமுத்திர உப தபாலகத்தில் இணைந்து கடமையாற்றிய ஊழியர் ஒருவர் தமது கடமையின் நடுவே கஞ்சா தொகையை பொதி செய்து விற்பனை செய்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இவர் நேற்று புலனறுவை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இவரிடமிருந்து 23 கஞ்சா பக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிதமாக ரிச்சிக்காக கொண்டு செல்லப்பட்ட 30 கால்நடைகள் பவுனியா புளியம்குளம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அனுமதி பத்திரங்கள் அற்ற 4 கேப் வாகனங்களில் இவை கொண்டு செல்லப்பட்டுள்ளன. 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மஸ்கலிய போலீஸ் பிரிவின் லெண்டின் தோட்டத்தின் லைன் வீடுகளில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. இதனை தோட்ட தொழிலாளர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். நேற்றிரவு 7:30 அளவில் தீ பரவல் ஏற்பட்டுள்ளதுடன் சில வீடுகளுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. நேத்ரா அலைவரிசையில் இன்றிரவு 7:30 முதல் 9 மணி வரை ஒளிபரப்பாகும் சவால் எனும் புதிய அரசியல் நிகழ்ச்சியில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் தவிசாளர் MSS அமீர் அலி ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த புதிய அரசியல் நிகழ்ச்சியின் 3வது நிகழ்ச்சி இன்று இடம்பெற உள்ளதோடு இது பிரதி ஞாயிறுதோறும் நேத்ரா அலைவரிசையில் இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியை சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெயரஞ்சன் யோகராஜ் தொகுத்து வழங்குகின்றார். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். உள்நாட்டு வெளிநாட்டு சதித்திட்டங்களை தீர்மானமிக்கதாக தோற்கடிப்பதற்கு முழுமையான மக்கள் ஆணை அத்தியாவசியம் என்று பிரதமர் தெரிவிப்பு. 3 மாத காலப்பகுதிக்கு மேலாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவிப்பு. COVID-19 நோய் நிலையிலிருந்து குணமடைந்து 81.61% தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவிப்பு. உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரசினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று 1 கோடியை தாண்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல். பெரும் எண்ணிக்கையான பாலைவன வெட்டுக்கிளிகள் இந்தியாவின் தலைநகரான டில்லியின் குருகோன் பிரதேசத்தில் ஆக்கிரமிப்பு. இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். வணக்கம்.